அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி சென்டம் சேலஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இது. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாட்டனிக்கு பார்ப்போம், அதுக்கடுத்து பயாலஜி அண்ட் சுவாலஜி இது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம். பாட்டனி சென்டம் சேலஞ்சு நம்ம ஓவராலாக பப்ளிக் எக்ஸாம் பார்ப்போம். ப்ளஸ் வந்து அடுத்து நமக்கு வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறது. அதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் ஈஸியாக வந்து 70 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 70 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். சார், 70 மார்க் எப்படி சார் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவலையே வேணாம். நீங்கள் 70 மார்க் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் இதுலேயும் பார்க்க போகிறோம். நமக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. பொதுவாக பாட்டனி, பியூர் சயின்ஸ் பாட்டனி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 90% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இருக்கும். ஒரு 10% ஆர் 20% பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த பாட்டனியில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு நம்ம வந்து பாட்டனியில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து அதை வந்து சரியாக படிக்கிறதில்ல. ஈஸியாக படிக்கக்கூடியது பாட்னி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் டேர்ம்ஸ் வந்து புரியாத மாதிரி இருக்கும், அதனாலவே அதை வந்து விட்டுருவாங்க. அந்த கவலையே வேணாம், நம்ம ஈஸியாக வந்து பாட்னியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கு நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அந்த க்வெஸ்சன்ஸ் இதெல்லாமே பாருங்கள். இந்த வீடியோவில் எண்டில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் பண்ணுறங்க. இதில் பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 70 மார்க், எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து 70 மார்க். இதில் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 15 1 மார்க்ஸுக்கு வந்து 15 மார்க் வந்து எடுக்கணும். இந்த 15 1 மார்க்ஸும் வந்து புக் பேக்காக கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து என்னது க்வெஸ்சன் மார்க், சரிங்களா? புக் பேக்கு 15 புக் பேக்காக வராது. மினிமம் ஒரு 11 அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 க்வெஸ்சன்ஸ் வந்து புக் பேக்காக நமக்கு வந்து கேட்பாங்க. மீதி 4 அல்லது 3 க்வெஸ்சன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டீரியர் க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்போ இந்த இன்டீரியர் க்வெஸ்சன் எதுலேருந்து சார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ அந்த மாதிரி இதுலேருந்தும் ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம இன்டீரியராக 2 மார்க் 3 மார்க் படிக்கிறோம் தெரியுங்களா, அதுலேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 மார்க் வந்து எத்தனை எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 6 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 2 மார்க்கு. அதே போல் 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து என்னது 18 மார்க்ஸ் வந்து வரும். அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 5 மார்க் வந்து நம்மளை எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து 25 மார்க்கு. டோட்டலாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 70 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ காலாண்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் எத்தனை லெசன்ஸ் சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோஸ்ட்லி 50% ஆஃப் போர்ஷன் தான் நமக்கு காலாண்டில் கேட்பாங்க. அப்போ 50% அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எத்தனை லெசன் அப்படின்னா 1 to 5 லெசன் தான், சரிங்களா? அதனால் 5 லெசன் தான், நம்ம 5 லெசன் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஆல்ரெடி மிட்டம் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2 லெசன் கேட்டாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லெசன். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடியது எத்தனை லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 லெசன். சார், நான் இன்னும் அந்த ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனே சரியாக படிக்கல, நீங்கள் அதுக்குள்ளே 3rd 4th போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் லெசன் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம், என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க இது எல்லாமே பார்த்துருவோம். அப்போ நம்ம இந்த 5 லெசன் வந்து படித்தா போதும். நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 40 அல்லது 45 நாள் இவ்வளோ டைம் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து டைம் இருக்குது. நம்ம எத்தனை லெசன் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5 லெசன். நம்ம மினிமம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அதாவது அரை மணி நேரமாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒதுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நம்ம வந்து படிச்சுக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டெய்லியும் 5 க்வெஸ்சன்ஸ் வந்து சொல்கிறோம். இதை படித்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுத்துடலாம். ப்ளஸ்ஸு உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட்டுக்கு ஏதாவது க்வெஸ்சன் சொன்னாலே அதுவே வந்து ஓவராலாக இன்ஆஃபிங்காக இருக்கும். இந்த 5 மார்க் 5 க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது 3 மார்க்காக இருக்கலாம் அல்லது வந்து 2 மார்க்காக இருக்கலாம். சப்போஸ் 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது 2 க்வெஸ்சன் இல்லைன்னா 3 க்வெஸ்சன் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. சார், எனக்கு வந்து 5 க்வெஸ்சன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸும் நம்ம வந்து சொல்லுவோம். மினிமம் 5 க்வெஸ்சன் படித்தாலே போதும், 40 × 5 போட்டு பார்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 5 க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி படிக்கிறோம், 5 2 மார்க் 5 3 மார்க்.
ஒரு 10 நாளைக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் படிக்கிறோம்னு வச்சிங்களேன், அதிலேயே எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50. இன்னொரு 10 நாளைக்கு 5 3 மார்க் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே 50. இது படித்தாலே இந்த 5 லெசனுக்கு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லெசன் பார்த்தீங்கன்னா 5 தான். 5 லெசன் ஃபுல்லாக என்ன பண்ணிவிடும் அப்படின்னா தரவு ஆகிடும். அதுக்கடுத்து ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் படித்தோம், அதுவே வந்து எவ்வளோ அப்படின்னா 20 5 மார்க். நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் தான். அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து டே பை டே 1 மார்க்ஸ் வந்து படிச்சிங்க. நம்ம 1 மார்க் இன்டீரியர் கொஸ்டின் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்போ டெய்லியும் 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. இன்னையிலேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த 5 கொஸ்டினும் நீங்கள் படித்து எழுதி பார்த்து வச்சிங்க. முக்கியமாக டெஸ்ட்டு எழுதி பார்த்துருங்க. அந்த 5 கொஸ்டின் ஆகா 5 கொஸ்டின் சொல்லிட்டாங்க, அதை வந்து எழுதாமல் இருக்கக்கூடாது. அந்த 5 கொஸ்டினும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு வந்து தனித்தனியாக எழுதி பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து போலன் கிட். இது வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். அதனால் போலன் கிட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா படிச்சிங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரோமியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டினும் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா படிச்சிங்க. மூணாவது கொஸ்டின் மீதி 3 2 மார்க்குமே சிம்பிளாக இருக்கக்கூடிய 2 மார்க் தான். மெலிட்டோஃபில்லி என்றால் என்ன, மிர்மிகோஃபில்லி என்றால் என்ன, கேந்திரோஃபில்லி என்றால் என்ன, சார் இது எல்லாமே ஒரு லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது Day-1 அப்படிங்கிறதுனால ஈஸியான கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். இது மூணுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால் இது மூணுமே படிச்சுங்க. இந்த ஸ்ட்ரோமியம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பயாலஜி பாட்னியில் கேட்டிருந்தாங்க, நமக்கே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சுங்க. இந்த 5 கொஸ்டினை வந்து படித்து எழுதி பார்த்துங்க. எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக பயனடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.